நான் எப்போதும் மோடியை பற்றி சொல்லும் போது மோடி என்று சொல்வதில்லை, கேடி என்றுதான் சொல்வேன். அங்கே ஒரு பூல்கணத்தை பார்த்தேன், எந்திரிக்க மாட்டார் என்று நினைத்தேன், எந்திரித்து விட்டார். பொடியன் சிறுவன், நான் அவரை கேட்க வருகின்றேன், எத்தனை ஆண்டு காலமாக நீ அரசியலில் இருக்கின்றார்? தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த பண்டாரங்களுக்கும் சாமியார்களுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று சொல்லிக்கொள்ளவும். வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் என்று சொல்கின்றீர்களே, எங்களுக்கு வாரிசு இருக்கின்றது. இந்த பகுதியை சார்ந்த காங்கிரஸ் நண்பர்களே, ஆண்களை விட அதிகமாக வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, முத்தழகள் பெயருக்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருக்கின்றார், நடவடிக்கைகள் அப்படி இருக்கின்றன. இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இங்கே இருக்கின்ற தோழர்களுக்கு உற்சாகத்தையும் கொடுத்து, ஒரு வருட காலத்தில் இந்த கட்சியை இந்த பகுதியிலே தூக்கி நிறுத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. புத்தகங்களை பொறுத்தவரையில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டுகளாக தெரியும் என்று நினைக்கின்றேன். இவ்வளவு வருஷம் தெரியும்னா முத்தலனுக்கு என்ன வயசுன்னு கேட்காதீங்க, கேட்கறதா இருந்தா தனியா கேட்டு. அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தவளே நான் தான். பையனுக்கும் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தீர்களே, உங்களுடைய வயது இல்லை என்று என்னை கேட்டு விடாதீர்கள். இது ஒரு நல்ல, வீடுதோறும் காங்கிரஸ், வீதிதோறும் காங்கிரஸ் என்ற இந்த அமைப்பு, இந்த இயக்கம் ஒரு அருமையான இயக்கம். வீதிதோறும் காங்கிரஸ், அதிலும் வீடுதோறும் காங்கிரஸ் என்றால் மலைத்து போகாதீர்கள். நாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் உழைத்தோம் என்று சொன்னால் அது சாத்தியமாகும். முத்தழகன் கூறியது போல எங்களுடைய ஈரோடு மாவட்டத்தில், குறிப்பாக ஈரோடு நகரத்தில் கார்பரேஷனில் இந்த இயக்கத்தை தொடங்கி நடத்தி வருகின்றார்கள். முதலில் மிக பிரமிப்பாக இருந்தது என்று சொன்னவர்கள் இப்போது 75% தெருக்களில் இன்றைக்கு இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். முத்தழகன் பேசும்போது சொன்னார், ஒவ்வொரு வார்டுக்கும் கிட்டத்தட்ட 300 தெருக்கள் இருக்கும் என்று சொன்னார். 300 தெருக்கள் இருக்கும் என்று சொன்னால் அது கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும், மலைப்பாக இருக்கும். ஆனால் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக முத்தழகன் தலைமையிலே அதை நீங்கள் முடிக்க முடியும், வெற்றியடைய முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது போன்ற தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தலைவர்கள் தான் நமக்கு வேண்டும். தொண்டர்களை மடையர்களாக்கி, தொண்டர்களுடைய உழைப்பால் உயர்ந்த பதவிக்கு வந்துவிட்டு பிறகு தொண்டர்களை எட்டி உதைப்பதும் மக்களை எட்டி உதைப்பதுமான நிலையிலே தான் இன்றைக்கு சில தலைவர்கள் அகிலந்த ரீதியிலே இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மோடியை பற்றி சொல்ல வேண்டும். நான் எப்போதும் மோடியை பற்றி சொல்லும் போது மோடி என்று சொல்வதில்லை, கேடி என்றுதான் சொல்வேன். இந்த மக்களை ஏமாற்றியதில் மிகப்பெரிய திறமசாலியாக இருந்தவர் மோடி என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் 5 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரை நான் ஆட்சிக்கு வந்தால் தருவேன் என்று சொல்லியதே மோடி. இங்கே போனீர் நீர், எங்கே அந்த 5 லட்சம், எங்கே அந்த 10 லட்சம், எங்கே அந்த 15 லட்சம்? நாட்டையா ஆண்டு கொண்டிருக்கின்றீர்? பிரதமராக செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு இருக்கின்றன? எல்லையிலே பாகிஸ்தான்காரனை விட சைனாக்காரன் புது புது கிராமங்களையே உருவாக்கி கொண்டிருக்கின்றார். நாட்டிலே மக்கள் வேலையில்லா திண்டாட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னை மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த ஊருக்கு போனாலும் கடை வீதிக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் பல கடைகள் மூடி இருக்கின்றன. டூ லெட் வாடகைக்கு விடப்படும் என்ற போல் இந்தியா முழுவதும் இருக்கின்றது என்று சொன்னால் எத்தனை பேர் தங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் இழந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போது மோடி காலத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இதையெல்லாம் தீர்க்காமல் இந்த மனிதர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் குளம்புலமாக சென்று, ஆறு ஆறாக சென்று மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கின்றார். நான் கூட 4 நாட்களுக்கு முன்பு பார்த்தேன், அங்கே ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு மூழ்கினதை பார்த்தேன்,
எந்திரிக்க மாட்டார் என்று நினைத்தேர் எந்திரித்து விட்டார். ஆக இதைத் தவிர மோடி என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு காங்கிரஸை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு இருக்கின்றது உன்னதமான தலைமை. எங்கள் தலைவர்கள் எதையும் எதிர்பார்த்து இந்த நாட்டுக்கு தியாகங்கள் செய்யவில்லை, மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வோடுதான் தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்து இந்த நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்திரா காந்தி ஆகட்டும், ராஜீவ்காந்தி ஆகட்டும், கொலைகார பாவிகள் அவர்களுடைய உயிரை எடுத்தார்களே, அதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டார்களா? உயிர் ஓடாலும் பரவாயில்லை, இந்திய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த வீராங்கனை இந்திரா காந்தி உயிர் நீத்தார்கள். அவர் செய்த சாதனைதானே உலகத்திலே இந்தியாவும் ஒரு வல்லரசாக வர முடியும் என்பதை பாகிஸ்தானை இரண்டாக உடைத்து பங்களாதேஷ் என்ற புதிய நாட்டை உருவாக்கிய அந்த வீராங்கனை இந்திரா காந்தி தானே. பங்களாதேஷை உருவாக்கி 50 ஆண்டு காலம் ஆகிற்று. அந்த 50 ஆண்டு காலத்தில் நீ பெருமை அடைய வேண்டும் என்பதற்காக அதை செய்து முடித்த வீராங்கனை இந்திரா காந்தியை பற்றி பேசாமல், நீ ஏதோ உனக்கு வந்த வெற்றி போல், ஏதோ உன்னுடைய பாட்டன் போர்க்களத்திலே போய் ஜெயித்தது போல் இன்றைக்கு நீ பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பங்களாதேஷ் வெற்றிக்கு உண்மையான சொந்தக்காரர், உண்மையான வீரர் அந்த வீராங்கனை இந்திரா காந்தி தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெரியும் உனக்கு, எங்களுக்கும் ஒரு விதத்திலே சந்தோஷம், உன்னுடைய வாயால் இந்திரா காந்தியை நீ உச்சரிக்கவில்லையே என்று எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆக இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் உங்களை போன்றவர்கள் இத்தனை ஆண்டு காலம் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்களால் தான் இந்த இயக்கத்திற்கு பலம். இங்கே நான் பல இளைஞர்களை பார்க்கின்றேன். இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியும், காங்கிரசுக்கு போனால் காசு சேர்க்க முடியாது என்று தெரியும், ஆனால் தியாகங்கள் பல செய்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று தெரியும். அந்த தியாகங்களை செய்வதற்காகத்தான் இத்தனை இளைஞர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதற்கென்றே இயக்கங்கள் இருக்கின்றன இந்தியா முழுவதும். ஆனால் இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் இளைஞர்களுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் சம்பாத்தியம் பெரியதில்லை, அவர்கள் சுயமரியாதை உள்ளவர்கள். தங்கள் உழைப்பால் உயர்ந்து தங்களுடைய குடும்பத்தையும் இந்த இயக்கத்தையும் காப்பாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தான் இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கின்றவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு தலைவர் பெயர் என்று கேட்டால் அண்ணாமலை என்கின்றார், பொடியன், சிறுவன். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான தலைவர்களை பார்த்தெல்லாம் சவாலுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த மனிதன் வளர்ந்திருக்கின்றான் என்றார். நான் அவரை கேட்க வருகின்றேன், எத்தனை ஆண்டு காலமாக நீ அரசியலில் இருக்கின்றார்? இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரியுமா? தமிழகத்திலே காமராஜருடைய ஆட்சியை பற்றி தெரியுமா? கமலகம மக்களுக்கு சுயமரியாதை வேண்டும், பகுத்தறிவு வேண்டும் என்று சொல்ல பெரியாரை தெரியுமா? தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த பேரறிஞர் அண்ணாவை தெரியுமா? பொன்மன செம்மல் என்று சொல்லக்கூடிய MGRஐ தெரியுமா? வேண்டுமென்றால் உனக்கு ஜெயலலிதாவை தெரிந்திருக்கலாம், ஆனால் மற்ற தியாகம் செய்த தலைவர்களை உனக்கு தெரியுமா என்றால் ஜெயம் உனக்கு தெரியாது. இன்றைக்கு குழந்தை இல்லாத வீட்டில் கிழவனை கொஞ்சுவார்கள் என்று சொல்வார்களே, அதுபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் பெரிய கட்சி என்று சொல்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நான் கேட்பேன், நீங்கள் தனியாக நின்றால் ஒரு இடத்திலாவது டெபாசிட் கிடைக்குமா? இல்லது தமிழகம் முற்போல் நிற்பதற்கு உங்களுக்கு ஆட்கள் தான் கிடைப்பார்களா என்றால் கிடையாது. ஏதோ மோடி மேலே இருக்கின்றார் என்ற தைரியத்தில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலையிலே தான் நீங்கள் இன்றைக்கு அதிகாரம் செய்ய புறப்பட்டு இருக்கின்றீர்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த பண்டாரங்களுக்கும் சாமியார்களுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று சொல்லிக் கொள்ளவும். தமிழகம் என்பது மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டு வந்தது. இங்கே எத்தனையோ தலைவர்கள் நாட்டுக்காகவும் உழைத்திருக்கின்றார்கள், சுயமரியாதைக்காகவும் உழைத்திருக்கின்றார்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்தவர்கள் இருந்த பூமி இந்த தமிழ்நாடு. இங்கே ஜாதியை வைத்து பலத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கும் துரோகிகளை நாங்கள் வரவிட மாட்டோம். இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அருமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள்
பிரியாணி போடுகின்றோம் என்பதே பெரிய விஷயம்.